ஆ அஸ்ஸலாமு அலைக்கும் அன்வரே. வணக்கம். ஆ சொல்லு அன்வரே. குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. அன்வரே குழந்தை பிறந்துருச்சு என்ன? ஹலோ, கேக்குதா கேக்கலையா? இப்பதான் கேக்குது. சொல்லு அன்வரே. குழந்தை பிறந்துருச்சு என்ன? குழந்தை பிறந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ், சுகப்பிரசமா வேவா, பெருமையும் புகழும் அல்லாஹ். பத்து மணிட்டு வந்தேன். போய் அமுச்சு விட்டோன்னு என்னன்னு, காலையில தூங்குறதுக்கு முன்னாடி என்னன்னு வந்து உயிர் எடுத்தாங்கம்மா. என்ன என்னான்னு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல, அதுக்கப்புறமா வழி வந்து குழம்பு வந்துட்டு பட்டி என்னன்னு, அதுக்கப்புறம் போய் அங்க புதைச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு இப்பதான் உட்காந்துருக்கு. அதை முடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அவங்க சுயநலத்துக்கு கரெக்டா என்னன்னு வந்தாங்களா? இதுக்கு மேல என்னன்னு, என் வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன ஆய வேலை பாக்கணுமோ அந்த வேலையும் எல்லாம் முடிஞ்சு போச்சா? அதனால இனிமேட்டுக்கு என்ன, நல்லா இருக்கு, குழந்தையும் நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. என்ன இத்தனை நாள் என்ன, எவ்வளவோ தூரத்துல ஒரு ஸ்கேன் கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது, ஒரு மருந்து கிடையாது, என்னைக்கு பார்க்கணும்ன்றது கூட தெரியாது. அப்படின்னு உனக்கு இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இந்த மாதிரி செய்யறானே செய்யறானேன்னு 24 மணி நேரம் அதே தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் நீ எடுக்கிற முடிவு தான் கரெக்டா இருக்கு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? தாங்கினதே நீ தானே. கடைசி நேரம் வரைக்கும் தாங்கி அதுதான். வலி இல்லாம இலகுவா பிறந்துருச்சா? ஆமாமா, அவ்வளவு நேரம் இல்ல. காலையில வந்துச்சு ஒரு 6 மணினா 7 மணிக்குள்ள. எங்க வரணுமா? எங்க இருக்கு வீடு? வரணுமான் வேற என்ன சொன்னா? இல்ல இல்ல, இதெல்லாம் நான் அனுப்பிட்டுறேன். நீங்க நான் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட என்ன சீனுன்னு மட்டும் கேளுங்க. அவங்க அம்மா நான் நேரத்தை என்ன, இந்த காரணத்துக்கெல்லாம் என்ன, என்ன இந்த காரியம் ஆகணும்னு சாதிக்கணும்னு குழந்தை பிறக்கணும் இருக்கு. வச்சு வாழ்றதுன்னா வாழிடா, நம்ம எல்லாம் செய்வான். அப்படியெல்லாம் இவங்க என்ன ஏமாத்தி தின்ன காசு இல்லைனா அவங்க அதுக்கு உண்டானது என்ன கொடுக்க சொல்லுங்க. ஒரு துரும்பு கூட உனக்கு வேணான்னு வரேன். எனக்கு என்ன தலையெழுத்து மயிருன்னு கேக்குறேன். 4 வருஷம் ஒருத்தர் ஏமாத்தி தின்னால என்கிட்ட, அதுதான் கேக்குறேன். இவங்களோடது கேட்கல. அது என்னன்னு, இன்னைக்கு பொடி கட்டி பறக்குறாங்கல்ல, டெய்லியும் 1000 2000 அந்த காசுல என்ன வந்ததுன்னா வாழும், இல்லன்னா போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். 4 வருஷம் ஒருத்தனை பயன்படுத்தி பொழைச்சிருச்சுல்ல. பையனே வா பிறந்துருச்சு, என்ன குழந்தை? ஆமா ஆமா, இவங்க ரெண்டு பேரும் அதுதான் எப்ப பாரு கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லா தடவை கேட்கும் போதும் ஒரு தடவை கூட பொண்ணுன்னா பொண்ணே பிடிக்காது. நல்லதுதான், பொம்பளைங்களே வேணான்றதுதான் இவங்களுக்கும் என்ன மாதிரி. பெருமையும் போகும் நல்லா வருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், என்னன்னு கூட பாக்கிட்டு அதையும் உனே பாத்துருவானா அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த அக்காவும் நானும். அல்லாவுடைய உதவியும் அல்லாவுடைய மன்னிப்பும் கருணையும் உனக்கு எவ்வளவு இருக்கு பாரு. அல்லாஹ் நேரடியான அருள் செஞ்சிருக்கான் உனக்கு. எல்லா இந்த நிமிஷம் உங்க குடும்பத்தையும் அல்லாஹ் எல்லா விதத்திலயும் மன்னிச்சிருக்கான். சிறந்த முறையில வாழ்றதை விட்டுட்டு ஏன் வேற வீணான உங்க மூஞ்சிர முடிச்சிட்டு கிடக்கணும்? அல்லாஹ் தலாவுடைய அருளை பெற்று குழந்தை எப்படி பிறந்திருக்கான்? இந்த குழந்தை 1க்கு 2 அல்லாஹ் எவ்வளவு அருள் செஞ்சிருக்கான் பாரு. சுகப்பிரசவம் இந்த உலகத்துல, இப்படியாப்பட்ட உலகத்துல, செய்யப்பட்ட உலகத்துலதான் அதுக்குள்ள 10 மாசத்துக்குள்ள 10 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க. அந்த காசு 1 ரூபா கூட என்னன்னு செலவு பண்றது இல்ல. இல்லவும் இல்ல, அது வேற விஷயம். ஒரு ஸ்கேனு, ஒரு மாத்திரை, ஜிஹெச் கூட போய் நாய் துரத்துற மாதிரி துரத்துனாங்க. அதெல்லாம் அன்னைக்கு என்னன்னு சரி, போய் என்ன நோட்டு இது அதுன்னு சரி, எதுவுமே வேணாம், எதுவுமே இல்ல. வச்சது எவனோ அந்த ஒரு பழம் பழுத்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுவுன்ற மாதிரி, ஒரு பழம் பழுத்ததுக்கு அப்புறம் அதுவே இருக்க போறது இல்ல. நீங்க அதுக்குள்ள என்ன என்ன அப்படியே அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் வச்சுக்கிட்டு ஜோசியம் பாக்கிறது. இப்பதான் 2 மணி நேரம் இருக்கும், இப்பதான் சுத்தம் பண்ணி முடிச்சோம். எல்லா விதத்திலும் நீங்க என்னவோ, ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு எங்க வந்துட்டா என்ன ஆகும்ன்றது தெரிஞ்சு வேக வேகமா வந்து விட்டுருக்கவங்க. ஆய் காலையிலே தூங்குறது என்னன்னு ஒருத்தர் தூங்கி லொட்டு 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 அவ்வளவு சாமர்த்தியமா எனக்கு என்ன இப்படிதான் என்னன்னு. ஒரு பெத்த தாய் வேக வேகமா, சரி நல்லதுதான், ஒவ்வொன்றுமே என்னன்னு நல்லது.
நான் கூட அப்படிதான் நினைச்சேன், இவ்வளவு சுலபமா இருக்கு, நான் எப்படியும் வழி வந்து பிறந்துடாதா, பிறந்துடாதா பிறந்துடாதான்ட்டு. மாஷால்லா நல்ல பொண்ணு, பாத்து வச்சுட்டே தான் சொல்ற. மாஷால்லா இப்ப என்ன செய்யணும், போய் அவங்கள்ட்ட சொல்லிருங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு நானு சீன் எப்படி எங்க என்ன முடிக்கணும்னு 3 மாசம் டைம், 3 மாசத்துக்கு இடையில என்னதுன்னு இவங்க கணக்கு நேர் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாம், இல்லனா உங்க கணக்கு ஒருத்தன் மட்டுமே என்னது கேக்குதா இல்லையா? இப்பதான் கேக்குது. ஒருத்தன் மட்டுமே சாகணும், நீங்க எல்லாம் சொகுசாவே என்னதுன்னு இப்படியே தேவையான பண்ணி பொழச்சுக்கணும் இல்ல, அதுக்கு என்னதுன்னு 3 மாசத்துல உங்களுக்கு டைம், ஜமாத்தா இருக்கட்டும் குரான் ரூல்ஸா இருக்கட்டும், 3 மாசம், அந்த 3 மாசத்துல என்ன செட்டில்மெண்ட்டோ, எதுக்கு உனக்கு உனக்கு அந்த வாரத்தை சுமக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கு திராணி இருக்குன்னா நீ நான் தாராளமா ஏத்துக்க. நீ 10 ஆம்பளைக்கு சமம் தானே? குழந்தை எங்க இருக்கீங்க அன்பரு? நான் வந்து பாக்குறேன் அன்பரு. நான் அனுப்பிச்சு விட்டு போயிடணும் இருக்கேன், அனுப்பிச்சு விடுறதுக்கு நான் காலையில சொல்லிட்டேன் அதெல்லாம் என்னன்னு. வர அன்பரு, சுயநலத்தை மட்டுமே நினைச்சு வேகமா வந்து 2 ஆயுமும் பிளான் பண்ணிருக்காங்க. பரவாயில்லடா, அல்ல உனக்கே அந்த நன்மையை கிடைக்கும் மாதிரி செஞ்சுட்டான்ல, எவ்வளவு நன்மை தானே உனக்கு. அது ஒண்ணு போயிருக்கணுமே, எனக்கு வேலைதான் முக்கியம், காசுதான் முக்கியம், எந்த மயிலையும் எதுக்காக என்னன்னு அது 1 நிமிஷம் யோசிச்சு பாக்கணும். அந்த மயிலையும் அம்மா இருக்கு ரொம்ப சந்தோஷமா? ஆமா ஆமா, அவங்க தானே லைவா பாத்துட்டு இருந்தாங்க. என்ன 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 புறக்கறதே பாத்துட்டாங்களா? ஆமா ஆமா. ஏன் வேற என்ன, அவனதான் கூப்பிட்டு போனுச்சு, அவனோட தான் வந்தது. இவன் என்ன அப்பதான் தூங்கி எழுந்திருச்சு, எல்லா விஷயத்துலயும் எல்லாத்தையுமே என்னன்னு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டிதான். அவங்க ஆயிருக்கு தானே வந்து விட்டா, இவங்களே பாத்துருவாங்க. நாளைக்கு இவங்களுக்கும் என்னன்னு அந்த அனுபவம் வேணும்ல, இப்படிதான் இப்படிதான் தெரியணும்ல. அவங்க தான் கூட வந்தாங்க, அவங்க தான் அந்த பள்ளியாசிரியர் வந்து அந்த இருந்த வீடு இருந்த என்ன சொல்றது 10 மாசம் தங்கி இருந்தத பள்ளியாசல்ல அங்க போய் வச்சு புதைக்கும் போது இவங்க தான் இருந்தாங்க. என்னன்றத பதில் சொல்லுங்க. அடி வாங்கி விதி வாங்கி பசி பட்டினி இது எல்லாத்தையும் தாங்கி உங்களுக்கு உங்க பிள்ளைய நல்லபடியா வரலாறு பயந்து ஒப்படைச்சேன், அவ்வளவுதான். போதும் முடியலையா நீங்களே இருக்கட்டும் நீங்களே வாழ்ந்துட்டதா இருக்கட்டும், உங்க பணமே வாழ்ந்ததா இருக்கட்டும்னு நீங்களே என்ன மிச்சம் பாக்கணுமோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதுவும் போறேன்டா, கூட்டி போயிருந்தாமா அவங்க அம்மா வந்து? ஆமாமா, வந்ததே இந்த வேலையை முடிக்கிறதுக்கு தானே பிளான் பண்ணி வந்ததே, இதை மட்டும் என்னன்னு முடிச்சுட்டு நான் போயிருவேன் தானே பிளான் பண்ணி வந்திருக்காங்க. சரி, அது எந்த ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தருக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க கூட்டத்துக்கு தெரியாம இல்ல, உலகத்துக்கே தெரியாம இல்ல, அதனால நான் எதுவுமே சரி. உனக்கு எல்லாத்துல துவாவா குடுத்திருக்கான் வச்சு வாழ அன்பரு. ஐயா செட்டில்மெண்ட் எல்லாம் எந்த கணக்கும் என்னன்னு ஒருத்தன வாழு வாழ்னா வாழ விடாம அடிக்கிறது, அப்போ இசைவனை செய்வ சூனிய செய்வ எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்குவ, அப்ப எல்லாத்துக்கும் என்னன்னு சேர்த்து எனக்கு என்னத்துக்கு விடியணும், எனக்கு இந்த இது என்னன்னு இவ்வளவு நாளா நான் என்னன்னு பொறுத்து 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 இது எனக்கு என்னன்னு இந்த நிமிஷம் நல்ல நன்மையை ஆக்கினதுக்கு மட்டுமே போதும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். வேற எந்த விதத்துலயும் எதுவுமே எனக்கு எவ்வளவுமே லாஸ்டோ என்ன இல்லைன்றதோ இல்லவே இல்லை. இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு இல்ல மட்டும் அப்படின்னு அது ஒண்ணு போராட்டம் பெரிய போராட்டம் தான். பெத்தவளா அதெல்லாம் 1% கூட அந்த உணர்வே இல்லைன்னா மத்தவனுக்கு எதுக்கு முதல்ல இவ்வளோ அவளுக்கு பிரசவம் ஆகுதோ இல்லையா, ஒரு நாளும் வலிக்கும் போது அவனுக்கு வைத்தவள் என்னடா என்னடா என்னடா, ஒவ்வொரு நாளும் 1 நிமிஷம் இங்க ஸ்கேன் வச்சு பாத்துக்குவாங்க, 10 நிமிஷம் எப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க, ஆனா ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும்
உறுதியான இத வந்து அல்லாஹ் உனக்கு கொடுத்தும் நன்மையை நன்மையை அல்லாஹ் உனக்கே கொடுக்கணும்னு நினைச்சுட்டான். கண்டிப்பா பாடுபடுற யாருக்கும் அதுக்கு தானே கூலி கிடைக்கணும். பாடுபடுறது ஒருத்தர் இன்னொருத்தர் கூலி கிடைக்கணும்னா அது எப்படி? அது இங்கெல்லாம் நாளைக்கு தான் தெரியும். அந்த இதுக்காக எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு பணமோ காசோன்றதுக்கு இது இவ்வளவு நாள் நான் பொருட்களை இவ்வளவு நாள் நான் என்னையே கொண்டுட்டு வரல. இந்த இவங்கள்ட்ட என்ன நல்ல பேரோ கெட்ட பேரோ இவங்க என்னைக்குமே நல்ல வேண்டத இவங்க நடிச்சுக்கிட்டா சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி என்ன ஏன் மனசாட்சிக்கு எனக்கு தெரியும்ல ஏமாத்தி பொழச காசு கணக்கு பண்ணாம அப்படி இன்னொருத்திய முத ஒருத்திய வாழ வச்சது போதும் ரெண்டாவது ஒருத்திய என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அதோட அவன் கடம முடிஞ்சிட்டான். அதுக்கு மேலே முடியலையா அவனால? அவன் வேற ரூட்டை பார்த்து நல்லபடியா அவனுக்கு சமைச்சு போடுறதா அவனுக்காக என்னது கொஞ்சமா யோசிக்கிறதா பார்த்து என்னன்னு பாத்துட்டு போறான். இவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஆயுதம் இருக்கு. என்னால நீங்க சொல்லி அவங்கள்ட்ட என்னன்னு சீனை எப்ப முடிக்கணும் எப்படி முடிக்கணும்னு கேட்டுக்கோ. அவங்களே போன் பண்ணுவாங்கல்ல? அவங்களுக்கு என்ன யாரு வாழ்ந்தாலும் கவலை கிடையாது, யார் செத்தாலும் கவலை கிடையாது. இல்ல அவங்க எல்லாம் யார பத்தி கவலைப்பட போறாங்க, எதை பத்தி எதை என்ன அவங்களுக்கு இதெல்லாம் பொண்டாட்டி இப்ப வந்து கூட்டிட்டு போறாங்கன்ட்டு இல்ல கூட்டிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றாரு பரவாயில்ல ஏதாவது போன் பண்ணுவாங்களா அப்பதானே பேசணும். நேரடியா போய் பேசிடணுமா? முடிச்சிடணும். அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் இதுக்கு மேல எல்லாம் பாடி ஒரு நாளும் கிராஸ் பண்ணி வந்ததே ரொம்பவே இதுக்கு மேல எல்லாம் என்னன்னு இதுக்கு ஒண்ணுக்குன்னு கரெக்டா ரெண்டு பேரும் பிளான் பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் ஒண்ணாயிருக்கா அவ்வளவுதான். சிறந்த முறையில அப்பாடி சொல்லிட்டு போய் அங்க போய் வழி வந்துடக்கூடாது. அப்ப எவன் தலையில விடியணுமோ அப்படிங்கறது இத்தனை நாளைக்கு சரி விடுகிறதுன்றது பாவமோ அவ்வளவு பாவத்தையும் பூமியும் வசப்பட்ட மாதிரி அல்ல உனக்கு மன்னிப்பு கொடுத்துருக்காண்டா. உங்க குடும்பத்துக்கு அவ்வளவு பரக்கம் செஞ்சிருக்கான். இந்த குழந்தை அவ்வளவு அல்லாஹ் கபுலாயி பிறந்திருக்கு மாஷால்லா. அப்ப எனக்கு ஒரு ஒரு செகண்ட் அதேதான் தோணுச்சு. நான் ஒன்னும் செய்யல இவ்வளவு நாள சம்பந்திச்சு அவனும் கூட